ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னைக்கு வ்ளாக் வந்து எதை பற்றின்னு பார்த்தோன்னா, அங்கே நம்ம வீட்டில் பூஜரையில் வந்து ஃபுல்லாக நான் லைட்லாம் செட் பண்ணி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அது பார்த்துட்டு அம்மாவும் வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, எனக்கும் இதே மாதிரி லைட்லாம் வந்து செட் பண்ணி கொடுவா அப்படின்னு. சரி, அம்மாவுக்கு வந்து லைட் செட் பண்ணி கொடுக்கலான்னு அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 1 month கிட்ட ஆயிடுச்சு. பட் எனக்கு இப்போ தான் வந்து டைம் கிடச்சிது அம்மாவுக்கு வந்து அதை பண்ணி கொடுக்கறதுக்கு. நம்ம பூஜரையை பார்த்துட்டே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னு, லாங் வீடியோ பார்க்காமலே. ஸோ அதை வந்து பார்க்காம மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோ பாருங்க, நான் உங்களுக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டியிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் 2 லைட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து ரைஸ் லைட்டு, இன்னொன்று வந்து ஸ்ட்ரிப் லைட்டு. இதுக்கு முன்னாடி எடுத்தது வந்து ரைஸ் லைட், இதுதான் வந்து ஸ்ட்ரிப் லைட். ஸ்ட்ரிப் லைட்டில் வந்து பின்னாடியே வாங்க க்ளூ வச்சுருப்பாங்க, நாம் அப்படியே பிரித்து ஒட்டிக்க வேண்டியதான். அண்ட் இது வந்து அதோடவே சேர்ந்து வரக்கூடிய ரிமோட்டு. இந்த ஸ்ட்ரிப் லைட்டுக்கு அடாப்டருமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, இந்த ரைஸ் லைட் இருக்குல்ல அதை வந்து கம்ப்ளீட்டாக ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரிப் லைட் ஒட்டினோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் லைட் எடுத்துகிட்டேன் ஒட்டுறதுக்கு. ரைஸ் லைட்னா வந்து நம்ம வீட்டு கிரக பிரவேசம் டைமில், அதுக்கப்புறமா இந்த ஷோரூம்லலாம் பார்வையாக காட்டுறதுக்காக தொங்க விட்டுருப்பாங்கல்ல லைட் போட்டு, அது தோ இதுதான் அந்த ரைஸ் லைட்டு. இது வந்து பார்க்குறதுக்கு அந்த அரிசி மாதிரி குட்டி குட்டி லைட்டில், அதனால இது வந்து ரைஸ் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் வந்து அமேசானில் வாங்கலை, சாரி, ஒன்று வந்து அமேசானில் வாங்கினேன், ஒன்று வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். எதுக்கு வந்து எது அப்படின்னு லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க இதை ஒட்டிடலாம். நான் எப்போதுமே ஒட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ப்ளக்கு சொருகிடுவேன், ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு கார்ட் லென்த் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்மளால் ஃபினிஷிங் பண்ண முடியும். இன்கேஸ் நம்ம ஃபுல்லாக ஒட்டிட்டு ப்ளக் எட்டலைன்னா என்ன பண்ண முடியும், அதனால் நான் ஃபஸ்ட்டே வந்து ப்ளக் பண்ணி முடிச்சிருவேன். ரைஸ் லைட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒட்டுறதுக்கு நாம் செலோடைப் யூஸ் பண்ணி தான் ஒட்டணும், அதனால் ஃபஸ்ட்டு வந்து செலோடைப் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி நான் ஷெல்ஃபில் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா ரைஸ் லைட்டை வச்சு அரேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து டேப் போட்டு ஃபுல்லாகவே வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். ரைஸ் லைட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லோ கிடைக்கும், ஒயிட் கிடைக்கும், அதுக்கப்புறமா ரெட் வித் க்ரீன் கிடைக்கும், அப்புறமா மல்டி கலர்ஸ் எல்லா கலருமே மிக்ஸ் ஆன மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்கோங்க. நான் வந்து பூஜரைக்கு போடும்போது ஒரு கோல்டன் தீமில் வந்து நம்ம பண்ணும்போது அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு டிவைன் ஃபீல் கொடுக்கும்ல, பூஜரம் வந்து ஒரு கோல்டன் கலரில் இருந்தால், அதனால நான் வந்து கோல்டு கலரில் தான், அதாவது எல்லோ கலரில் இருக்கிற ரைஸ் லைட் தான் வாங்கி இங்கே பூஜை ரூமுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைட் டெக்கரேஷன் வந்து நீங்கள் இன்னுமே இந்த உடன் கபோர்ட் வச்சுருக்க பூஜரையெல்லாம் வச்சுருப்பீங்கள, நிறைய பேர் ரெடிமேடாக வாங்கி அந்த மாதிரி பூஜரையில் இந்த லைட் டெக்கரேஷன் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்ம வெளியில் அந்த கோபுரம் மாதிரிலாம் மேலே வந்து பண்ணி வச்சுருப்பாங்கள்ல அந்த உடன் கபோர்டில், ஸோ அங்கெல்லாம் கூட நம்ம அழகாக லைட்டை வச்சு டெக்கரேட் பண்ணி போட்டு விட்டோம்னா பார்க்குறதுக்கே ஒரு டிவைன் ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கும். நிறைய பேருமே இந்த பூஜரையில் லைட் போட்டதை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. அதில் வந்து ஒரு சிலர் பூஜரையில் லைட் போட வேண்டாம், விளக்கோலி மட்டும் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து கரெக்டு தான். பூஜரையில் வந்து விளக்கு ஏற்றி வைக்கிறது அந்த ஒளியில், அந்த ஜோதியினுடைய ஒளியில் வந்து சுவாமி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் விளக்கு ஏற்றாமல் இந்த லைட்டு போடுறது மட்டும்தான் தவறு. நம்ம விளக்கு ஏற்றிட்டு லைட்டு போடலாம், எந்த தப்புமே இல்லை. பூஜரையில் வந்து லைட்டு போட்டோன்னா பொதுவாகவே வந்து பூஜரை ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த லைட்டு போடும்போது ரொம்ப பளிச்சுன்னு ஏதோ திருவிழா மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. அதனால தான் நான் வந்து என்னோடய வீட்லேயும் பூஜரை லைட் போட்டிருந்தேன். அம்மாவுக்குமே அது பிடிச்சி போய் தான் கேட்டாங்க, ஸோ இங்கே வந்து பண்ணி கொடுத்தேன். நம்ம திருவிழா நேரத்துலலாம் கூட கோயிலுக்கு போவோம்ல, அங்கே கூட சுவாமிக்கு வந்து சுவாமியுடைய அந்த கோபுரம், அதுக்கப்புறமா கோயிலை சுற்றி நல்ல லைட் எல்லாம் போட்டு, அப்புறம் அம்மன் கோயில் திருவிழான்னா அம்மன் அந்த உருவத்துலேயே வந்து லைட் செட் பண்ணி வந்து வச்சுருப்பாங்க ஒரு இது மாதிரி கோயிலுடைய அந்த நுழைவாயில். அதுக்கப்புறமா இப்போ ஐயனார் கோயில் திருவிழான்னா ஐயனார் வந்து கத்தி வச்சிட்ருக்க மாதிரி லைட்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த கோயில் திருவிழாவில். இப்போ நம்ம திருவிழானா எப்படி நம்ம நல்லா டெக்கரேட் பண்ணி லைட்லாம் போட்டு அப்போதான் அது ஒரு திருவிழா ஒரு கோலாகலமான ஒரு லுக் வந்து கொடுக்குது. ஸோ அப்போ லைட் செட் பண்ணக்கூடாது அப்படின்னா கோயிலில் வந்து அவங்களுமே அந்த லைட் வந்து போடக்கூடாது இல்லையா? ஏன் போடுறாங்க? பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஜெகஜோதியாக திருவிழா அப்படிங்கிற ஒரு உணர்வை அந்த ஊர் மக்களுக்கு
வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே அவங்க வந்து லைட் போடுறாங்க. அந்த கோயில் திருவிழாவில் அம்மனுடைய கோயில் வந்து நல்ல பிரகாசமாக கிராண்டாக இருக்கணும், அந்த ஒரு விழாவை வந்து சிறப்பிக்கிறதுக்காக அவங்க லைட் போடுறாங்க. அது தவறான விஷயமாக இருந்தால் கோயில் திருவிழாவில் வந்து ஏன் லைட் போடுறாங்க, போட மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தானே வீட்லேயும் நம்ம பூஜை அறையை வந்து டெக்கரேட் பண்ணுறோம். இதில் வந்து எந்த தவறும் இருக்கிறதா நான் வந்து உணரலை. இது தவறு அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து நான் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இதில் எந்தவித தவறும் இருக்கிறதா தோணலை. ஸோ நான் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வந்து லைட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, வெறும் விளக்கு மட்டும் ஏற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் லைட் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டேன். ரெண்டாவது வந்து இப்போ ஸ்ட்ரிப் லைட் ஒட்ட போகிறேன். ஸ்ட்ரிப் லைட்டுக்குமே அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ப்ளக்கு சொருகிட்டேன். அவங்களே ஒரு அடாப்டர் கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரிப் லைட்டுக்கு, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நான் கொண்டு போயிட்டு அடாப்டர் கொண்டு போயிட்டு ப்ளக்கில் சொருகிட்டேன். ஸ்ட்ரிப் லைட்டில் அதிலே க்ளூ இருக்கும் பின்னாடி பாசை, நாம் அதை வச்சு அப்படியே எங்கே தேவையோ கம்ப்ளீட்டாக வந்து ஒட்டி விட்டுட்டோன்னா அதுவே நின்றுடும். ஆனால் பூச்சாரியில் பொறுத்த வரைக்கும் நம்ம விளக்கு ஏற்றி வேத்தி சாம்பிராணியெல்லாம் போடுறோம்ல, அதனால் நல்லாவே கறி மாதிரி படிஞ்சிருக்கும். அதனால பெருசாக வந்து ஒட்டலை, எனக்கு நல்லாவே ஒட்டுச்சு, அந்த டேர்னிங்கை மட்டும்தான் ஒட்டலை. பட் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பழைய சிலை பூஜரை, நியர்லி வந்து 20 இயர்ஸாக அப்படியே வந்து அம்மா யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் மேலே வந்து கொஞ்சம் அதிகமாக சாம்பிராணி போடுறதுனால கொஞ்சம் கறியும் படிஞ்சிருந்தது. ஸோ அதனால் எனக்கு சரியாக ஒட்டலை. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேலன்சிங்காக ஃபுல்லாக ஸ்ட்ரிப் லைட்டை ஒட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து செல்லோ டேப்பு போட்டுட்டேன். ஸோ எனக்கு பக்காவாக நின்றுச்சு. இந்த ரிமோட்டில் வந்து இந்த பிளாஸ்டிக் பீஸ் மாதிரி குட்டியாக கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து ரிமூவ் பண்ணாமல் யூஸ் பண்ணோன்னா ரிமோட் ஒர்க் ஆகாது. ஸோ அதை நம்ம ஃபுல்லாக வந்து பிடுங்கிட்டு யூஸ் பண்ணோன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒட்டி முடிச்சுட்டு அம்மாவை தான் கூப்பிட்டு ஆன் பண்ண சொன்னேன். அம்மா வந்து ஆன் பண்ணி பார்த்தாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி இது பண்ணி முடித்ததில். நான் பண்ணி முடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரிமோட் யூஸ் பண்ணி காட்ட முடியல, அதனால் இதை நெக்ஸ்ட் டே தான் எடுத்து உங்களுக்கு இந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரிமோட்டில் நிறைய கலர்ஸ், மல்டி கலர்ஸில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். நாம் இதில் வந்து நிறைய கலரில் நம்மளுக்கு எந்த லைட் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம், என்ன கலர் பிடிச்சிருக்கோ. ஒரு சிலருக்கு வந்து லைட் எரிஞ்சு எரிஞ்சு நின்னால் பிடிக்காது, கண்ணு கூசுகிற மாதிரி இல்லையான்னு கூட ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தலைவலிக்கிறவங்க, கண்ணு கூசுறவங்கெல்லாம் அந்த ஆஃப் ஆகி எரியாத மாதிரி ஸ்மூத்தாக அப்படியே வந்து இருக்கிற மாதிரி மைல்டாக ரொம்ப பளிச்சுன்னு இல்லாமல் கூட நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ணி இதில் வச்சுக்கலாம். ரிமோட் கண்ட்ரோல் தான் எல்லாமே. ரிமோட்டை வந்து கரெக்டாக அந்த அடாப்டர் கிட்ட காட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது வந்து லைட்டு சேஞ்ச் ஆகும், இது வந்து ஒர்க் ஆகும். ரைஸ் லைட்டு ரொம்ப லென்த்தியாக இருந்தனால என்னுடைய பூஜை ரூமுக்கு 2 ரவுண்டு வந்தது. அதனாலேயே நான் 2:30 மணிக்கு ஆரம்பித்து 4:30 மணிக்கு போல தான் ஃபுல்லாக வந்து ஒட்டி முடித்தேன் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறமா அம்மா வந்து ஈவினிங் கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தாங்க வடை சுடலான்னு. வாழைப்பூவோட வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். அது மட்டும் இல்லை, அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாழைப்பூ வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நான் ஆல்ரெடியோ ஒரு ஷார்ட்ஸில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வேணா தெரியாதவங்க அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. வாழைப்பூக்கு நடுவில் உள்ள அந்த நீட்டாக ஸ்டெம் மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் லைக் அந்த இருக்கும், ஒரு இதழ் மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக வந்து அரிஞ்சு மோரில் போட்டு வச்சுக்கலாம். இல்லை உடனே சமைக்கிறதா இருந்தால் அப்படியே அரிஞ்சிட்டு நம்ம வந்து சமைக்கலாம். இல்லைனா அந்த வாழைப்பூவை வந்து தண்ணியில் போட்டு வச்சா கூட கொஞ்சம் கருக்காமல் இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் சோம்பு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து அந்த நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்ல கடலைப்பருப்பு, அது ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதை இதோடு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குறுகுறுப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பாப்பாவுக்கு தேர்ஸ்டே போல் உடம்பு சரியில்லை, கோல்டாக இருக்குன்னு அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். பாப்பா வந்து ரொம்ப டல்லாக இருந்தா, பட் இப்போ வந்து ஓகே. வீட்டுக்கு வந்ததுலேருந்து அம்மம்மா வந்து கை வைத்தியம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவளுக்கு கஷாயம் வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா கற்பூர தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, தேங்காய் எண்ணெயை வெது வெதுப்பாக வந்து சூடு பண்ணி அதில் கற்பூரம் வந்து அந்த கெட்டி கற்பூரம், பூங்கற்பூரம்னு சொல்லுவாங்க, அதை வந்து போட்டு நல்லா வந்து இந்த விழாவில் முதுகு பக்கம், கழுத்து, நெஞ்சு பக்கம்லாம் ஃபுல்லாக வந்து தேய்ச்சிட்டு வராங்க. ஸோ அவங்க வந்து கை வைத்தியம் பண்ண பாப்பாவுக்கு வந்து நல்லாவே ரிலீஃப் இருக்குது. மெடிசன் பொதுவாகவே எடுத்துக்க மாட்டா, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தாலுமே வாமிட் தான் பண்ணிடுவா. அதனால் மெடிசன் பார்த்தாலே அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பயம். ஸோ அதுவும் வந்து கொடுக்க முடியலை. நல்ல வேலை அம்மம்மா இருக்கிறதுனால அவங்க கை வைத்தியம் பண்ணி பாப்பா வந்து இப்போ நல்லா இருக்கா.
ஸ்கூலுக்கு போகிறதுனால ஒரு குழந்தையிலேருந்து இன்னொரு குழந்தைக்கு ஈஸியாக வந்து கோல்டு ஃபீவர் எல்லாமே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால தான் பாப்பாவுக்கு ஒன்ஸ் கோல்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுமே ஸ்கூலுக்கு அனுப்பலை, ஸ்டாப் பண்ணிட்டேன். இவள் போயிட்டு இன்னும் நல்லா இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுல்ல. அதனால் வடைக்கு நல்ல குறகுறப்பாக வந்து பருப்பு ஆட்டி எடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து ரொம்ப வந்து நல்ல குழைவாக வந்து அரைக்கக்கூடாது, குறகுறப்பாக அடைச்சி எடுத்துக்கணும். அது கூடவே வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், அப்புறம் வந்து நம்ம அலசி வச்சுருந்தோம்ல வாழைப்பூ, அது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பில்லை, அப்புறம் வந்து கொத்தமல்லி. உப்பு பத்துதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைனா இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துட்டு நாம் வந்து சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் வாழைப்பூ வடை. எங்கள் அம்மம்மா வந்து கீரை வடையும் சூப்பராக சுடுவாங்க, அதை நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வ்ளாகில் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இது வந்து நல்லா வெளியே மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் வாழைப்பூ வடை. நம்ம வீட்டில் இருக்கும்போது இன்னைக்கு என்னென்னடா வேலை இருக்கு அப்படின்னு எழுந்திருக்கும் போதே வந்து மைண்டில் கேல்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் த்ரூ அவுட் த டே. அம்மா வீட்டுக்கு வரும்போது ஃப்ரீ பேர்ட் அப்படியே வந்து ரிலாக்ஸாக இருக்கும். இந்த மேரேஜுக்கு முன்னாடி இருக்கும்ல ஒரு ஃபீல், அதை வந்து திரும்ப கொண்டு வந்த மாதிரி இருக்கும் அம்மா வீட்டுக்கு வரும்போது. ஏன்னா வந்து அம்மாவே எல்லாமே பார்த்துக்குவாங்க, பாப்பாவை கேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஈவன் என்ன கேர் பண்ணுறதா இருக்கட்டும், அம்மா கையால் சுடுசுட வடை, அம்மா கையால் சுட வந்து ஒரு கப் காஃபி. ரொம்பவே ஒரு ரிலாக்ஸிங்கான டேயாக போச்சு. அண்ட் டயட்லாம் இங்கே வந்தாலாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, அங்கே இருந்தால் மட்டும்தான் எது சாப்பிட்டாலும் வெயிட் போட்டுருமா அப்படின்னு ஃபீல் பண்ணுறது. இங்கே வந்து டைம் பாஸிங்கே எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் வேலை. அண்ட் பூஜை ரூமில் நான் போட்டிருந்த அந்த லைட் செட்டிங் உங்களில் எத்தனை பேருக்கு பிடிச்சது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.